ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் உள்ள ஒரு அடை தோசை தான் பார்க்க போகிறேன். இது ஒரு டாக்டர் எனக்கு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம உங்ககிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அரை கப்பு முழு பச்சை பயிறு எடுத்துக்கணும். முழு பச்சை பயிறு நல்லா சத்துள்ளது. கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு, கருப்பு உளுந்து அரை கப்பு. கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். துவரம்பருப்பு நான் கால் கப் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம டெய்லி சாம்பார்லலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வேர்க்கடலை ஒரு கைப்பிடி, இதெல்லாம் புதுசு. பாதாம் ஒரு ஆறு. நம்ம பாதாம்லாம் போட்டு அடை செஞ்சுருக்க மாட்டோம் இல்லையா. இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு இதில் பார்த்தேன்னா ஒரு 3 to 4 மிளகாவத்தல் போட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மிளகாயும் நல்லா ஊறிடும் நமக்கு அரைக்கிறதுக்கு. இப்போது எல்லாம் சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் இழுத்துனுது. ஃபஸ்ட்டு மிளகாய், கல் உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுடணும் மிக்சி கடியில். இஞ்சி ஒரு பீஸ், இதெல்லாம் கிரைண்டாக கஷ்டம், அதனால் அடியில் அதை போட்டு அதுக்கு மேலே நம்ம ஊறின அரிசி பருப்பெல்லாம் எப்பயுமே அரை மிக்சி ஜாருக்கு தான் நம்ம ஃபில் பண்ணணும். பாதாம்லாம் நல்லா சோக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குறை குறைன்னு அரைக்கக்கூடாது. தோசை மாவு மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் வந்து எப்பயுமே பானையில் ஸ்டோர் பண்ணுவேன், குழம்பு வைக்கிற பானையில். அது ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1 hour அதை விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் அயன் தவானா நல்லது, இரும்பு கல்னா இன்னும் நல்லது. தோசை ஊற்றுற மாதிரி நல்ல மெல்லிசாக ரோஸ்ட்டு தோசை மாதிரி இதை நம்ம நல்லா ஊற்றலாம். இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப வாசனையாக இருக்கும், இல்லைனா கடலெண்ணெய் கூட ஊற்றலாம். இப்போ இதிலே நம்ம ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நம்ம வெங்காயம்லாம் கூட இதில் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம், பட் இந்த அளவுக்கு மெல்லிசாக நம்மளால் ஊற்ற முடியாது வெங்காயம் போட்டோன்னா. ஸோ நீங்கள் மேலாப்பில் வேணால் வெங்காயம் பிடிக்கும்னா தூவிக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால ஓரம்லாம் இன்னும் வேகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கேன். இப்போது எல்லா இடமும் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா முறுமுறுன்னு நமக்கு ரோஸ்ட் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே பிளாக் கலராக மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல சூப்பரான, ரொம்ப சத்துள்ள ஒரு 2 சாப்பிட்டாலே ஒரு 3 hoursக்கு நமக்கு பசிக்காமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. இதுக்கு வெல்லம், வெண்ணெய், இந்த பச்சையாக வெங்காயம் சட்னி அரைப்போம் இல்லையா, கார சட்னி, அதெல்லாம் இதுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். உங்களுக்கு என்ன தொட்டுக்க பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி அடை தோசை ஹெல்த்தியாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.